எல்லாருக்கும் அன்பினேட்டரின் அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோ என்னத்துக்கு அப்படின்னு நான் சொல்லிடுறேன். திஸ் வீடியோ ஸ்பெஷலி ஃபார் மை ஒய்ஃப். அவங்களுக்கு வந்து இன்றைக்கி வந்து பிறந்த நாள். ஸோ அவங்களுக்கு வந்து என்னுடைய விஷஸ் சொல்லிக்கிறேன். போன வருஷம் வந்து எங்களுக்கு கல்யாணம் ஆயிருந்தது. இந்த வருஷம் பாப்பாவோட அவங்க கொண்டாடக்கூடிய மொதல் பர்த்டே. ஸோ அவங்களுக்கு வந்து ரொம்ப ஸ்பெஷலான பர்த்டே இது. அதனால் அவங்களுக்காகவே ஸ்பெஷலாக இந்த வீடியோ. நான் இந்த வீடியோலையுமே அவங்கள பற்றி அவ்வளோவா சொன்னது கிடையாது. போன வீடியோவில் சொல்லியிருந்திருப்பேன். கொஞ்சம் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் அவங்க. ஸோ அவங்களுக்காக இந்த வீடியோ ஸ்பெஷல் வீடியோ. ஹாப்பி பர்த்டே மை டியர் ஒய்ஃப். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அவங்களுக்கு வந்து ரொம்ப ஃபார்மலாக இருந்தால் பிடிக்காது வீடியோ. ஸோ அதனால் வந்து கேஷுவலாக அவங்களுக்காக சில சின்ன சின்ன கிஃப்ட் வாங்கி வச்சுருக்கேன். ஸோ அதை வந்து ஒன் பை ஒன்னாக சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே வாங்கி வச்சிட்டேன். ஸோ போட் ஏர்பாட், அது அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நல்ல ஏற்பாடுங்க இது. ப்ளூடூத் ரொம்ப நல்ல ஒரு ப்ளூடூத். நெக்ஸ்ட்டு ஆப்பிள் ஃபோனு, ஃபோனுன்ற மாதிரி ஆப்பிள் வாட்ச். நம்ம ஃப்ரெண்டு கொடுத்தா அப்படி அவங்க கடையில் வாங்கினேன். ரொம்ப நல்ல வாட்ச் அது. அடுத்து அவங்க வெளியே போகிறதுக்காக ஒரு சின்ன பேக். இது வேணாம், இது வந்து ஸ்லிப்பர். இது நல்லா ட்ரெண்டியாக இருக்குது. ஸோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அவங்களுக்கு. நெக்ஸ்ட்டு இது வந்து எங்கள் ஆஃபீஸில் கொடுத்தாங்க. ஸோ அது வந்து அவங்களுக்கு கொடுத்துடலாம். அவங்க தான் எல்லாம் அந்த கேஷ் இன்கம் க்ரெடிட் டெபிட் எல்லாம் பார்த்துக்குறாங்க. அதனால் அவங்களுக்கு கொடுத்துடலாம், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எங்கள் ஐயாவுக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். இந்த இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது, நல்லா ஸ்டைலிஷாக இருக்குது. அடுத்து வருகிறாங்கிறது ஹிமாலயாவில் அவங்களுக்குன்னு ரெண்டு இது போய் கேட்டேன், அவங்க கொடுத்தாங்க. ரீவைட்டலைசிங் நைட் க்ரீம், ஆன்டி ரிங்கிள் க்ரீம். ஸோ ரெண்டுமே வாங்கினேன். அப்புறம் இது வந்து இந்த ஃப்ளாஸ்க். ஓகே, இந்த ஃப்ளாஸ்க்கும் இந்த பேக்கும் வந்து வெளியே போனோன்னா, பாப்பாவெல்லாம் தூக்கிட்டு வெளியே போனோன்னா இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அவங்களுக்கு. அதுக்காக இது அதில் சேர்க்க முடியுமா தெரில கிஃப்டில். இன்னும் ஏதாவது ஒரு ஸ்பெஷலாக ஏதாவது நல்லா வெயிட்டாக ஏதாவது கிஃப்ட் கொடுக்கணும். ஈவினிங் டைம் அவங்கள கூட்டிகிட்டு போய் ஏதாவது வாங்கி தரணும். என்ன சொல்ல போகிறாங்க அப்படின்னு தெரியல. நான் வந்து மைண்டில் ஃபோன் வச்சுருந்தேன். ஸோ ஃபோன் வந்து ஒரு பெரிய பட்ஜெட்டாக இழுத்துரும். சரி, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்துட்டு அவங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதை வாங்கி கொடுத்துடணும் அப்படின் தான் நான் மைண்டில் வச்சுருக்கேன். ஸோ இந்த வீடியோ போடுறப்ப அவங்க வந்து அதை பார்த்துருவாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ இந்த மாதிரியான வீடியோ வந்து அவங்களுக்கு பிடிக்குமான்னு தெரியல. இருந்தாலும் வந்து அவங்களுக்காக போடணும் அப்படின்றதுக்கு தான் இது. இதெல்லாம் நான் வந்து அவங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்றது கிடையாது. ஸோ என்னால் முடிஞ்ச ஒரு ஸ்மால் டோக்கன் ஆஃப் லவ் அப்படின் தான் சொல்லுவேன். இன்னும் நிறையா இருக்குது. ஏன்னா அவங்க குழந்தை வளர்க்குறது அப்படின்றது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. கூட இருந்து பார்க்குறப்ப தான் தெரியுது எவ்வளோ கஷ்டமான விஷயம். ஸோ அவ்வளோ பெரிய கஷ்டமான விஷயத்த அவங்க வந்து செய்கிறப்ப நம்மளால் முடிஞ்ச ஒரு சின்ன என்கரேஜ்மெண்ட் தான் இது. இன்னும் நிறையா இருக்குது. ஒரு ஹஸ்பண்டாக ஒரு அருமையான பாப்பாவோட நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு ஃபேமிலியாக அவங்களுக்கு வந்து வாழ்த்து சொல்லிக்கிறோம். மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே, ஹாவ் அ பிளஸட் இயர் அஹெட், டம்போ. தொடர்ந்து பயணிப்போம். என்றும் அன்புடன், அன்பினேட்டர்.